ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவெல்லாம் சுபகிருத வருடம் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ரம் அடைகிறார், மீனத்தில் குரு இருக்கிறார், கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜோதிட கலையில் மாத்ரு காரகர் என போற்று புகழப்படும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியை சூரிய பகவான் கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் ஆடி மாதம் எனவும், அம்பிகை மற்றும் தாயாரின் மாதம் என நாம் காலகாலமாக பூஜித்து வருகிறோம். சந்திரன் புத்தி கூர்மையும் அறிவு திறனையும் கிரகப்பு திறனையும் அளிக்கும் கிரகமாகவும், ஒவ்வொருவரின் ஜென்ம கால ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவிற்கு சுபபலம் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவு திறனும் இருக்கும். மேலும் பெற்ற தாயின் மீது ஏற்படும் மரியாதை, அன்பு, பாசம் மற்றும் பக்தி ஆகிய நற்பலன்களையும் ஜாதகத்தில் சந்திரன் நிலையை கணித்து பார்த்தே கூற முடியும். படித்தவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அளிப்பவரும் சந்திரனே. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் சாதுரியத்தை அளிப்பதும் சந்திரனே. சந்திரனின் ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச்ச வீடு விருச்சகமாகும். ஆடி மாதத்திற்கு அம்பிகை மாதம் என்றும் பெருமை உள்ளது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தெய்வீக தனி சிறப்புகளும் உண்டு. பெண்மணிகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி பராசக்தியை பூஜிப்பதால் அவர்களின் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் கிட்டும் என்பது காலகாலமாக நிலவி வரும் நம்பிக்கையாகும். திருமண வயதில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜித்து வந்தால் ஆழ்ந்த அன்பும் நீண்ட ஆயுளும் உடைய கணவர் அமைவார் என்பது பொருளாகும். அம்பிகை பார்வதியே ஆடி மாதத்தில் உபவாசம் இருந்து இறைவனை மனதில் நிறுத்தி கடும் தவம் இயற்றியதால் பரமேஸ்வரனையே பதியாக அடைந்தாள். மேலும் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பமாவதும் இந்த ஆடி மாத பிறப்பன்றுதான். தேவர்கள் உலகில் பகல் பொழுது முடிந்து இரவு காலம் ஆரம்பிப்பதை தான் ஆடி மாத பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஆடி 13/29/7/2022 அன்று புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். ஆடி 22/7/8/2022 அன்று சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார். ஆடி 25/10/8/2022 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பது யோகம்தாங்க. பொருளாதார நிலை உயருங்க. ஆடி 13 சிம்ம ராசிக்கு புதன் செல்றாருங்க. உங்க ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் ஊதிய உயர்வும் கிடைக்குங்க. பணி நிரந்தரமாகும் வாய்ப்பும் சிலருக்கு வாய்க்கும். பாக பிரிவினைகளில் இருந்த தடைகள் முற்றிலும் போவோங்க. இனிய பலன்கள் நிறைந்து நடைபெறும் நேரம் இது. ஆடி 22 கடகராசிக்கு சுக்கிரன் செல்றாருங்க. உங்க ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வீடு இடம் வாங்கும் யோகம்லாம் உண்டுங்க. ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவீங்க. தனவரவு திருப்தியா இருக்குங்க. நிதி பற்றாக்குறை கொஞ்சம் குறையுங்க. புதிய முயற்சி வெற்றி பெறும். ஆடை ஆபரணம் சேர்க்கலாம் இந்த மாசம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. பாதையில் நின்ற பணி எல்லாம் விறுவிறுன்னு மறுபடியும் நடக்குங்க. ஆடி 23 குரு வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசி அடிப்படையில் பார்க்கும் போது 9 மற்றும் 12 ஆக இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தாங்க. அவர் வக்ரம் பெறும் பொழுது நன்மை தீமை இரண்டுமே உங்களுக்கு கலந்து வருங்க. 12 அதிபதியாக குரு இருக்கிறாருங்க. விரையாதிபதி வக்ரம் பெறும் நேரம் விரயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருங்க. இந்த காலகட்டத்தில் சுப காரியங்கள் நடப்பதில் கவனம் செலுத்தலாம். 9 இடத்திற்கு குரு அதிபதிங்க. அந்த
வகையில் இந்த வக்ர காலத்தில் தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படலாம். சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைப்பது அரிதுங்க. வாகன பழுதுபாட்டத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் அச்சுறுத்தல் உருவாகும். இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படுங்க. ஆடி 25 தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் போறாருங்க. உங்க ராசிநாதன் தனஸ்தானத்தில் வரும்போது பொருளாதார நிலை உயருங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அருளாளர்கள் மற்றும் அனுபவசர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். என்றைக்கு வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. கடன் சுமை படிப்படியா குறைஞ்சிரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் திட்டிய தீட்டங்கள் நடைபெறுங்க. தொழிலை விரிவுபடுத்த செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. மேஷராசி அன்பர்களே, பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் ஆரோக்கியம் சீரா இருக்குங்க. மேஷராசி பெண்களுக்கு உற்சாகத்தோடு நீங்க வேலை செய்வீங்க. இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இந்த மாசம் உண்டுங்க. சுப செய்திகள் வந்து சேரும். பணிபுரியும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பிகையை வழிபட்டு வருவதன் மூலம் இன்பங்கள் இல்லம் தேடி வருங்க. உங்களுக்கு மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் July 17, 18, 23, 24, 28, 29, August 9, 10, 13, 14 அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் சிகப்பு. மேஷராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அலுவலக பொறுப்புகளிலும் அன்றாட பணிகளிலும் கவனமாக இருங்க. கிரக நிலைகளின் படி உங்கள் அன்றாட கடமைகளில் கவனக்குறைவும் அதன் காரணமாக தவறு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குங்க. அதனால கவனமா இருங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையும். நிர்வாகத்தினரை பற்றி சக ஊழியரிடம் குறை கூறக்கூடாது. ஜென்ம ராசியில் ராகுவும் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி செல்வதையும் மறந்து விடாதீங்க. உங்கள் ராசிக்கு சனி யோகக்காரர் இருப்பதால் உங்கள் பதவிக்கு எவ்வித ஆபத்தும் வராதுங்க. புதிய வேலைக்கு இந்த மாதத்துல முயற்சிக்காதீங்க. தவறான இடைத்தரகர்கள் மூலம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பும் இருக்குங்க. மேல் அதிகாரிகளுடன் சற்று அனுசரித்தும் சாதுரியமாகவும் விட்டு கொடுத்தும் போங்க. அப்பதாங்க உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். மேஷராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாசம் முழுவதும் பிரதான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால பல எதிர்பாராத விளைவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டுங்க. ரஷ்யா உக்ரைன் போரினால் உலக அளவில் ஏற்பட்டு வரும் மாறுதல்களும் இதற்கு ஒரு காரணம் தாங்க. உற்பத்தி துறையினர் தேவைக்கு ஏற்ற உற்பத்தி அளவோடு நிறுத்திக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்கும். புதிய முயற்சிகளில் இம்மாதம் இறங்க வேண்டாம். ஏற்றுமதி துறையினருக்கு சற்று சிரமமான மாதமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். திரைப்பட துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரன் தொழில் காரகரான சனி பகவானும் சினிமா துறையிடம் தொடர்பு உண்டு. சுக்கிரன் அனுகூலமாகவும் சனி அனுகூலமற்றும் இருப்பதால் உழைப்பிற்கேற்ற வருமானமோ அல்லது லாபமோ கிடைப்பது மிகவும் கடினங்க. அளவோடு முதலீடு செய்து படங்களை தயாரிப்பது விவேகமான செயலாகுங்க. சங்கீத வித்வான்கள், பின்னணி பாடகர்கள், நடன ஆசிரியர்கள் ஆகியோருக்கும் வாய்ப்புகள் அளவோடு நிற்குங்க. வருமானமும் குறையும். மேஷராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் வாங்க. சுக்கிரன் சிறந்த சுபலம் பெற்று திகழ்வதால் இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன்கள் சற்று உங்களுக்கு சற்று தாராளமாகவே வருங்க. குருவிற்கு அடுத்த சுப கிரகமாவர் சுக்கிரன். கட்சியில மதிப்பும் மரியாதையும் உயருங்க. உங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு கூட்டம் வருங்க. ஆதரவும் பெருகும். உட்கட்சி பூசல்களில் எந்த அணியில் சேர்வது, எதில் சேர்ந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று பற்றி குழப்பம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இரு பக்க நெருக்கடியும் உங்களுக்கு மன நிம்மதியை ரொம்ப பாதிக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மேஷராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். புதிய அனுகூலமற்ற நிலைக்கு மாறியிருப்பதால் படிப்பில் கவனம் குறைந்து காணப்படுங்க. சோர்வாகவும் நீங்க இருப்பீங்க. சம்பந்தம் இல்லாத தவறான விஷயங்களில மனம் தீவிரமா செல்லுங்க. ஒழுக்க குறைவான சக மாணவர்களுடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்த்தல் மிகவும் நல்லதுங்க. உங்களுக்கு மேஷராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாங்க. சென்ற மாதத்தை போன்ற இந்த ஆடி மாதத்திலும் விவசாய துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உதவிகரமாக இல்லை. வயல் பணிகளில் உழைப்பு கடினமா இருக்குங்க. அதிக சூரிய வெப்பத்தினால் சோர்வும் அசதியும் மேலிடும். ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியமும் சற்று பாதிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.